ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸ்லீப், தூக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு டீப்பான ஸ்லீப்புக்குள்ளே நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்கள் பொறுத்து முன்னாடி நம்ம சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன செஞ்சால் நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீப் ஸ்லீப் நம்மளுக்கு வந்து ஏற்படணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன பார்க்குறோமோ, நம்ம வந்து என்ன விஷயத்தை எந்த விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக சிந்திச்சிட்டு இருக்கோமோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த நாள் டீப் ஸ்லீப் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு முடிவெடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தூங்குறதுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து என்ன ரன் ஆகிட்டு இருக்கோம் அதுதான் நம்ம தூங்கினதுக்கு அப்புறமாவும் நம்மளோட கனவில் வரும். ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச சாங்கோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச காமெடியோ நம்ம வந்து கண்ணை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது தூங்கும் பொழுதும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நல்ல கனவு வரும், இல்லைன்னா நம்மளுக்கு நல்லாவே ஒரு தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு கேட்கலாம் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷமோ 10 நிமிஷமோ கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுடைய மூச்சு காற்று மேலே மட்டும் கவனம் செலுத்தி உட்காந்து உங்களுடைய எண்ண ஓட்டத்தை மொத்தமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீப் ஸ்லீப்புள்ளே நீங்கள் போகலாம். மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜாகிங்காக இருக்கலாம், நீங்கள் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம், இல்லை ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்லை வீட்லேயே வந்து நீங்கள் சிம்பிளான கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஏன்னா உங்களோட பாடிக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுறதுனால கண்டிப்பாக டீப் ஸ்லீப்புள்ளே நீங்கள் போயிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது வந்து மெடிடேஷன் மியூசிக்கை நீங்கள் கேட்கலாம். இப்போல்லாம் டீப் ஸ்லீப் மியூசிக்னே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை வந்து லேசாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த மியூசிக் கேட்குறதால கூட கண்டிப்பாக நல்ல ஒரு தூக்கத்துக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பபாய் அண்ட் டேக்